வேலூரோட எம்பி கதிர் ஆனந்தின் வீட்டு அமலாக்கத்துறை தட்டுன்னு கேவி குப்பம் தொகுதியில பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார். இதுக்கு கதவை தட்டலாம் வேணாங்க, நாங்க திறந்தே வச்சிருக்கோம், எப்போ வேணும்னாலும் வரலான்னு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில அமலாக்கத்துறை கதவை தட்டுன்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு அணைக்கட்டு தொகுதியில நின்று கேட்டிருக்காரு அண்ணாமலை. அமலாக்கத்துறை மற்றொரு அறிக்கை கொடுத்திருக்கிறான். இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்கிட்ட இருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக 136 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியல. எல்லாத்திலுமே சம்பந்தம் இருக்கு. நான் சொல்லலையா, அப்படி சொல்லலையா. கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியல. நீங்க தமிழகத்துறை மற்றொரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவங்கிட்ட இருந்து ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக 136 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கி இருக்கின்றார். இன்னைக்கு எந்த நேரமும் கூட கதிரானந்தனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு தெரியல. எல்லாத்திலுமே சம்பந்தம் இருக்கு. நான் சொல்லலையா, அப்படி சொல்லலையா. அமலாக்கத்துறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா, எம்பி கதிரானந்தன் வார்த்தையை பயன்படுத்தினா பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.